हरियो में अपने पशुपति मतमानது பசுபதி மதமானது சீகரிக்க கூடாது சிருஷ்டாளர் அதை முழுக்க முழுக்க தியாகம் பண்ணிடணும், தீண்டி விட பார்க்கக்கூடாதுல்ல, அது நமக்கு தேவையில்லை. அவன் என்னென்னவோ காரணம் சொல்லி பார்த்தான், சர்வஜ்ஞனா இருக்கான், அது மாதிரி சத்தியவாதியா இருக்கான், உபநிடத்தை அவனை பத்தி சொல்றது அப்படி அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தான். ஆனால் அது எல்லாமே ஏதோ ஒரு காரணமாக தான், அதுவும் எந்திரவான் வந்து அவனை நியமிச்சு ஆசுர பிரகிரிகள் எல்லாம் மோகிக்க வைக்கணும், அதுக்கோசரம் இவனை வந்து சொல்லி இவன் இதை மாதிரி பண்ணினான். அதனால இந்த மாதிரி மோகன சரத்திரங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அதனால சுத்த சைவேஷ்ணவனா இருக்கிறவா இதை ஏற்கவே கூடாது, சிஷ்டாளாக்கக்கூடிய சைவேஷ்ணவனா இதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்ப உடனே அவ கேள்வி கேட்கிறார், நீ வந்து இந்த சிவன் அப்படிங்கிறவ பக்தர் ஒழியும் பச்சனை உண்டு வைஷ்ணவான் நாம் எதோ அசம்பூ அப்படின்னு வாக்கியம், ஸ்ரீவைஷ்ணவானுக்கு எல்லாம் உதாரணமா திகழறவ இந்த சிவன் தானும் வைஷ்ணவானாம் எதா சம்பு, வைஷ்ணவாளுகள்லாம் சம்பு எப்படி இருப்பாரோ, சம்புன்னா சிவன், சிவன் எப்படி விஷ்ணுகுட்ட பக்தியோட இருப்பாரோ அந்த மாதிரி நாம எல்லாரும் இருக்கணும் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இவ பெருமானுடைய பக்தனா இருந்துட்டு இதே மாதிரியாக இவர் சொல்லலாமா, இந்த மாதிரிலாம் நீச்சமான ஒரு சுத்திர பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாமச சாஸ்திரத்தை போய் இவர் உபதேசிக்கலாமா, அந்த மாதிரி உபதேசிச்சாக்க அது எவ்வளவு அசிங்கமானது, ஒரு பக்தருக்கு இருக்கா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால இந்த பசுபதி மதம் தாமசத்தினால வந்ததுன்னு சொல்லக்கூடாது, அல்லது இவர் திருமாவளுடைய பக்தரா போயிட்டதுனால இவர் என்ன சொல்றீங்களோ அது அப்படியே ஏற்றுக்கணும், ஒன்னும் தாமசம் இல்லை, இது தாமசமா இருந்ததுன்னா அவர் சொல்றீங்க மாட்டார். அதனால இதை எப்படி நாங்க ஒத்துப்போம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படின்னா கேள்வி கேட்கிறார். அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற தேசிகன் நிறைய உதாரணங்களை காமிச்சு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எதுவுமே தவறுன்னு சொல்லாதீங்க, ஏதோ ஒரு காரணத்திட்டு தான் இவை எல்லாம் வர்றது, அந்த காரணத்திட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லப்படுறேன். எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இருந்திருக்கு, நாஸ்திகவாதங்கள், தாமசவாதங்கள், அது மாதிரி தேகாத்மவாதங்கள், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு, யாரால் சொல்லியிருக்கா, சில இடங்கள்ல சொல்லப்பட்ட இடத்துக்கு இடத்த வச்சுட்டு அதை பிராமணிக்கமா எடுத்துப்போம், சில இடத்துல சொன்னவாளை வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி இதை சுவாமி தேசியம் காமிக்கிறார். இது எப்படின்னாக்கா நம்மளாம் வந்து முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல தஹராதிகரணம் தெரிச்சோம், தஹர வித்தியை அந்த தஹர வித்தியில இந்த பிரஜாபதியான பிரம்மா சந்திரமுக பிரம்மா கிட்ட அசுரர்களுடைய அதிபதி விரோசனன், சுரர்களுடைய அதிபதி இந்திரன், தேவதைகளுடைய அதிபதி, இப்போ ரெண்டு பேரும் போய் உபதேசம் கேட்கிறார். கேட்கச்சு இவர் என்ன பண்றாரு, முதல்ல தேவதைகள் இருக்காளையோ அவளுக்கும் சரி இவாளையும் சரி பரீட்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தேகாத்மவாதத்தை சொல்றாரு, தேகாத்மவாதம் தேகமே ஆத்மா, அந்த தேகத்தை அலங்கரிச்சுக்கிறது, தேகத்தை நல்லா பார்த்துக்கிறது, அதையே போஷிக்கிறது, இது காளிதாசன் சொன்னோம் சரீரம் ஆத்தியம் கடும் தர்ம சாதனம் அப்படின்னா, இந்த உடம்பு தான் தர்மத்துக்கெல்லாம் சாதனமாகுது, நம்ம ஏதாவது ஒரு உபாசனம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும், யாகம் பண்ணணும், அது எல்லாத்துக்குமே இந்த உடம்பு இல்லாமல் முடியாது,
அதனால இந்த உடம்பை வச்சுட்டு தான் பண்ணணும். அதனால இந்த உடம்பு தான் பிரதானம். ஆகவே உடம்ப தான் ஜாகிரதையா போஷிக்கணும்னு தேகாத்மவாதத்தை உபதேசிக்கிறார் ஆரம்பத்தில். இது பிரஜாபதி வித்தியன்னு பேரு. சகல வித்தியில வாக்கிய சேஷமா இருந்துச்சு. அந்த உத்தராச்சியாவிற்கு போத சுரூபத்தின சூத்திரம், அந்த சூத்திரத்து கீழே கேள்வி கேட்டுண்டு அழகா சூத்திரக்காரர் பிரிந்து சொல்றேன். அதனால நாம தெரிஞ்சுக்கோம். இது என்னன்னா, இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே விரோச்சனன் அசுரர்களுக்கு அதிபதி, அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா உடனே கிளம்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டு உடம்ப நின்று அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டான். நின்று அலங்காரம் பண்ணிட்டு சுகமா உட்காந்துருக்கான். ஆனால் இந்திரனுக்கு திருப்தி இல்லை. சரீரமே அழியக்கூடியது. இதை போய் வசதியா சொல்றே, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷமா போயிடுது. யோசனனும் தேகமே ஆத்மானத்தை ஒத்துன்னு போயிட்டான். ஆனால் இவன் மேல கேள்வி கேட்கிறானோ, அதனால இவனுக்கு பதில் சொன்னோன்னு வரிசையா சொல்லிட்டு போய் கடைசியில ஜீவாத்ம சுரூபத்தை சொல்லி அப்புறம் பரமாத்ம சுரூபத்திலே முடிக்கிறார். அந்த மாதிரி அங்க போறது. இப்போ பிரஜாபதி வாக்கியத்துல கூட தேகாத்மவாதம் இருக்கு. இந்த தேகாத்மவாதம் பிரஜாபதி வாக்கியத்துல இருக்குன்னாக்கா ஏன் அது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. இவன் ஆசுர பிரகிருதி. யாரு? இந்த விரோச்சனன். ஆசுர பிரகிருதியினுடைய சுபாவம் என்ன? அப்படியே சோறு கண்ட இடம் சொர்க்கம். அந்த மாதிரி சாப்பிடணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் இவனுக்கு ஜீவனமே. அதாவது என்னன்னாக்கா, தேகத்துல வர்ற சுகதுக்கங்கள் இருக்கு, அந்த அதுல வர்ற துக்கத்தை தள்ளிட்டு சுகத்தை ஒண்டி கிரகிச்சுக்கணும். அந்த மாதிரி பிரவர்த்திக்கிறவா தான் இவா எல்லாம் அவசரம். அதனால அவளுக்கு இது நல்ல புத்தி வருதா இல்லையா அதை பார்க்கணும். அதுக்கோசரம் அவசர பிரகிருதியில மயக்கிட்டே இருக்கும். உடம்புதான் வசதினு சந்தோஷமா போயிட்டான். ஏற்கனவே உடம்ப பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரஜாபதி பிரம்மாவானவர் சொன்ன உடனே இன்னும் ஆனந்தமாக சந்தோஷமா உடம்பு நின்று பார்த்துக்க ஆரம்பிச்சுக்கணும். இப்படி இவாளெல்லாம் மோகிக்கணும். அந்த மோகிக்கிறதுக்கோசரம் தேகவித்தியிலேயே அதுக்கு வாக்கிய சேஷமா இருக்கிற இடத்துல, அதுவும் சாந்தோக்கிய உபநிடத்து உபநிடத்துல இருக்கு தான் சேஷம். அதனால அங்க சொல்றக்க, அதனால உபநிடத்திலேயே தேகாத்மவாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உபநிடத்தை அப்பிரமாணம் ஆயிடுமா? அது ஆகாது. அதே பிரஜாபதி தான் ஏஷ ஆத்மா அபகத மகாத்மா விஜரோ உபன்சிஹோ விசோகா அப்படின்லாம் சொல்லி பெருமாளுடைய எட்டு குணங்களை சொல்ற, பெருமாளுடைய கல்யாண குணங்கள் சொல்ற, சத்தின் இறந்து சதன் வேஷ்டவியெல்லாம் சொல்ற. இந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாம் எபெருமானுடைய கல்யாண குணம்லாம் சொல்லி அவர் அந்த பிரம்மாவே உபதேசிக்கிறார். இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துப்போம்? அது பிரமாணம்னு தேகாத்மவாதம் சொல்றது பிரமாணமாக தான் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிக்கணும்னாக்கா எடுத்த உடனமோ பெருமாள்கிட்ட போயிட்டோம்னாக்கா யாருக்கும் புரியாது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கணும். உடம்பு சுகத்தெல்லாம் காமிக்கும், உடம்பு சுகத்தெல்லாம் காமிச்சு மேல 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 கொண்டு வாங்கோ, கொண்டு வந்து கடைசியில பரமாத்ம சுகத்துக்கு வாங்கும். பெருமாள் கர்மயோகத்தை உபதேசிக்கிற, அந்த கர்மயோகத்தை உபதேசிச்சு கீதையில அழகா சுவாமி சாய்க்கிறார். ஞான யோகம் சில பேர் பண்றேன்னு சொல்லுவாளாம், அதை ஒத்துக்கல பெருமாள். ஞான யோகம் பண்றதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன் ஒத்துக்க மாட்டேன்ட்டார்? அதாவது என்னன்னாக்கா, கர்மயோகம் பண்ணச்சு என்ன பண்ணுவோம்? கையால காரியங்கள் பண்ணுவோம், நடப்போம், கண்ணால பார்ப்போம், வாயால மந்திரங்கள் சொல்லுவோம், ரிச்சிக்குகள்லாம் மந்திரங்கள் சொல்லி கொடுத்தாத காதால கேட்போம், யார் யார் என்னென்ன பண்றான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி உடம்பு பாஷ்ய இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அவைகளுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு. நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிறந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு பசி எழுந்தவொன்னா பசி இருக்குது, அதை லபலபலப்பா வச்சுக்கிறது. அழகு சமயத்துல தாயார் என்ன பண்றாங்கனாக்கா, அந்த குழந்தைக்கு தண்ணிபானம் க்ஷீரத்தை கொடுக்குறா, பால் கொடுக்குறா, எச்ச விடுறா, எந்த உடச்சு அந்த குழந்தை சந்தோஷமா சாப்பிடுறது. அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த மாதிரி நமக்கு பசி என்ன அழணும்னு எப்படி தெரிஞ்சது? அது ஒரு கிரியா.
அழகிறது ஒரு கிரியா, தீயும் காலையும் ஆட்டுறது அது ஒரு கிரியா, அதுக்கப்புறம் பால் கொடுக்கிறார் அது சாப்பிட்றது அது ஒரு கிரியை, அதன் பிறகு தூங்க ஆரம்பிச்சிருக்குது அது ஒரு கிரியை, தூக்கம் முடிஞ்சு எழுந்ததுன்னாக்கா பசி எடுத்தது என்ன திருப்பி எழுறது திருப்பி எழுது, இது அந்த குழந்தையா இருக்கிற நிலையில. அதன் பிறகு என்ன எடுத்து கொஞ்சம் வளர்றது, ஒரு 6 மாசம் ஆச்சுன்னாக்கா கவர ஆரம்பிக்கிறது, 7 மாசம் 8 மாசத்துல தவழ ஆரம்பிக்கிறது குட்டி போடுறது. இது குழந்தையா பிறந்ததிலிருந்து அதன் பிறகு வயசாகி 90 வயசு வரையும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அது பரியந்தம் காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு தூங்குற பரியந்தம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டே இருக்கோம் பண்ணிட்டே இருக்கோம் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளால இந்த காரியம் பண்றதுன்றது ஒரு அபியாசம் ஆகும். இந்த அபியாசமானது என்ன பண்ணணும்னாக்கா நம்மளை எல்லாத்தையும் பண்ண வைக்கும். முதல்ல லவ்கிய காரியங்கள், அதன் பிறகு பெருமாள் ஆராதனம், வைத்திய காரியங்கள், அதுக்கப்புறம் அக்னிஸ்நானம் உபாசனம், இப்படி கிராமமா சொல்லிண்டே போய் கடைசியில யாகங்கள் பண்றது. இந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ற சமயத்துல நாம் எப்படி இருப்போம் அப்படின்னாக்கா, மனசுல முதல்ல சொர்க்கத்துக்கோசரம் யாகம், அதுக்கோசரம் யாகம், இதுக்கோசரம் யாகம் அப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அவளுக்கே தோண ஆரம்பிச்சிடும், என்னத்துக்கு பலன் எதுக்கு, நமக்கே தோன்றது பாருங்க, 20 வயசுல இருந்த ஆசைகள்லாம் 50 வயசுல இருக்கா, 40 வயசுல இருக்கா, 60 வயசுல இருக்க அந்த ஆசையே, 20 வயசுல என் கிரகிணியோட 25 வயசுல கல்யாணம் ஆச்சு, என் கிரகிணியோட தான் ஊரை சுத்திட்டு இருந்தேன், இப்ப என்ன ஆகுது அவரோட போறேன், இப்ப எல்லாம் போறது பிரமாணம் செய்கிறேன், பிரமாணம் செய்து தான் அவளை அச்சுப்போம். ஏன்னா வயசாக வயது நமக்கு மாறுறது இல்லையா, இந்த மாதிரி ஒரு கர்மயோகம் பண்றதுன்னா கிரமமா போகணும், முதல்ல கர்மயோகம் அப்புறம் ஞான யோகம். பெருமாள் சொல்றேன் கர்மயோகத்தோடு நேர ஞான யோகத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னாக்கா நம்ம ஞான யோகம் பண்ணி நினைச்சு போங்கோ, நேரைய ஞான யோகம் பண்றோம்னாக்கா காரியம் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம் தான். ஆனால் மனசர்களே ரொம்ப மோசமானது, உடனே அடக்க முடியாது. கர்மயோகம் என்ன, நம்ம ஆரம்பத்திலேருந்து கர்மா பண்ணிட்டு இருக்கோம், அந்த அத்தியாசத்தினால பண்ண முடியும். ஞான யோகம் என்ன அப்படி இல்லை, நாம் என்ன பண்ணுவோம்னாக்கா விட்டுடுவோம், விட்டுட்டு எனக்கு எதுவும் சாப்பிடவே எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பக்கத்துல இருக்கோம் வயதையும் என்ன பட்சணாக இருந்தாலும் சொல்லுவோம், நமக்கு நாக்கள் ஜலம் வந்துடும். அதனால எதை எதை நம்ம பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்தோமோ விட்டுட்டோமோ, ஆனா மனசுக்குள்ள ஏக்கம் வந்துடும், அப்படியோ இத்த உடனே இத்த அனுபவிக்கிறேன் அத்த அனுபவிக்கிறேன். இதை பத்தி பெருமாள் நித்தியாச்சாரத்தை உச்சதை அப்படிங்கிற நித்தியாச்சாரம் பொய்யான ஆச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டேன் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஞான யோகம் பண்றேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கக்கா, பரகிரேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களால அவன் பண்ண மாட்டான், ஆனால் ஞானேந்திரியங்கள்னால நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு, ஐயோ இப்படியே ஐயோ இதை அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதனால என்ன போகாதீங்க, படிப்படியா போங்க. இதுதான் தேகாத்மாவுக்கு சொல்ற சித்தாபதி. அதை கேட்டு விரோசனன் விளங்கிட்டான், ஆனால் இந்திரனுக்கோ திருப்தியா இல்லை. உடனே அவன் கேட்கிறான், மேல மேல படிப்படியா போய் கடைசியில ஜீவாத்ம சுரூபத்தை, எது ஜீவன், உடம்பு, மனஸ், புராணன், புத்தி, மனசு, இதெல்லாம் தாண்டி இந்திரியம், இவைகளெல்லாம் தாண்டி ஒரு தனி சுரூபமா ஞானீக சுரூபமா அவங்கள பார்த்தா துரோகத்தையும் சொல்லப்பட்ட 8 குணங்களோட கூடிய அப்படின்னு பிரஜாபதி உபதேசிக்கிறார். அதை கேட்ட ஒண்ணுதான் இவனுக்கு திருப்தி வருது இந்திரனுக்கு. ஏன்னா கிரமமா போறது, அதனால பிரஜாபதி வாக்கியம் தகர வித்தியினுடைய சேஷத்துல பிரஜாபதி வாக்கியத்தை இதை மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அங்க ஒரு காரணமா சொல்லிக்கோ இல்லையோ, அதே மாதிரிதான் பசுபதி வாக்கியம், பசுபதி மதத்திலையும் இந்த மாதிரிதான் சொல்லப்படுறது. அது ஒரு பிரகதியில மணி மயக்கணும் முகைக்கணும், அதுக்கோசம் சொல்லியிருக்கு. அதே மாதிரியாகவே வந்து நமக்குலாம் தெரியும் அங்கிரசர், இந்த அங்கிரசர் யார், அவர் பிரகஸ்பதினு சொல்லுவோம், பிரகஸ்பதி அனைத்து வித்தியைகளுக்கும் இருப்பிடம், அவர்
எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சவர் தேவகுரு. அந்த தேவகுருவா இருந்து அவர் என்ன பண்ண தெரியுமா, லோகாயதிபதன் சார்வாக மதத்தை கற்பித்தவரே அவர் தான். ஆங்கிலத்திற்கு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி இருக்காரு, அந்த பிரகஸ்பதி தேவகுரு. தேவதைகளுக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறவர், யாகாதிகள்லாம் ஒட்டிக்கு வச்சவர், அவ்வளவு யாகங்கள்லாம் பண்றவர் அவர். அப்படிப்பட்டவர் வேதாந்திகள்லாம் பண்ணின மகான் அவர். கோத்திரங்கள் எல்லாம் சொல்ல முடியும், ரெண்டு கோத்திர கணம் தான் இருக்கு. ஒன்னும் பிரதுமார்களுடைய கணம், இன்னொன்னு அங்கிரஸ்தாரர்கள் கணம். இந்த ரெண்டு கணம் தான் லோகத்துல எல்லா கோத்திரங்கள்லயும் இவா ரெண்டு பேருடைய சம்பந்தம் எப்பயோ வந்துடும். எக்கச்சக்க கோத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு விதத்துல இவா ஒண்ணு கொண்டுவாவா இருக்கு. அந்த மாதிரி பிரகஸ்பதி பிரகஸ்பதியானவர் அனைத்து கோத்திர பிரவர்த்தினாலும் இவர் வந்து பிரதிஷ்டிதமானவர்கள். அப்படி நம்ம இன்னைக்கும் அதுவும் நாங்கள்லாம் வந்து இந்த ஷடவர்ஷ கோத்திரம் நாங்கள்லாம், அதனால எங்களுக்கு அங்கிரசர் வந்துருவார். முதல் பிரபலமே என்ன, ஆங்கிரச அப்படின்னு சொல்றோம், அங்கிரச அந்த வழி. அதனால எல்லா கோத்திரத்தையும் பொதுவா அங்கிரசர் வந்துருவார், அல்லது பிரபு சம்பந்தமோ அங்கிரசருடைய சம்பந்தமோ எல்லாத்தையும் வந்துடும். அப்படிப்பட்ட மகா கோத்திர பிரவர்த்தகரான இந்த பிரகஸ்பதின்றவர் சார்வாக மதத்தை கற்றுக்கிட்டார். ஏன் பண்ண சார்வாக மதம் அவர் பண்ணலாமா, வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணுவார், இந்திரனை வந்து யாகங்கள்லாம் பண்ணி வைக்க சொல்றவர், அப்படியெல்லாம் பண்ணி வச்சவர், நிறைய ராஜாக்களுக்கு யாகம் பண்ணி வைக்கிறவர், அப்படிப்பட்டவர் பரம வைதிகர் தான். அவர் பரம வைதிகராக இருந்தா கூட அவர் லோகாயதிக மதத்தை சார்வாக மதத்தை அவர் சொன்னாரு. அது எப்படி சொல்றான், அது சொன்னா தவறு இல்லையா? இப்போ அவர் சொன்னதை எப்படி ஏத்துக்கிறதா வேணாமா, ஏத்துக்கிறதா வேண்டாமா? அவரோ பரம வைதிகர், பரம வைதிகரான இருக்கிறவர் இந்த லோக சார்வாக மதத்தை சொல்லிட்டார். அங்க என்ன தேகாத்மா இருந்தோம், தேகாத்மா இருந்தோம். அவரோ சுரகுரு வச்சு சுரகுரு தேவதாயெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அவரை போய் இந்த மாதிரி சொல்லலாமா? அதனால அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் சமாதானம் சொல்லு. இது வந்து வாசஸ்துதி உபாத்தியாயர்னு தெரிந்தார், வாசஸ்து மிஸ்டர் இல்ல, வாசஸ்தி உபாத்தியாயர்னு ஒரு 8 வருஷம் 7 வருஷத்துக்குள்ளதான் அவர் போயிட்டாரு. டெல்லியில வந்து டெல்லி வித்யாபீடத்துக்கு வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், அந்த புத்தகத்துல ஒரு விஷயம் எழுதியிருந்தார். இவா எல்லாரும் ரிஷிகள், எல்லாரும் அத்தியனம் பண்ணுவா, பெரிய வேதத்தையே நேர சாட்சா கற்றுவா, பல கோத்திரங்களுக்கு பிரார்த்தகாக இருக்கலாம். அப்படிப்பட்டவா இது மாதிரிலாம் எப்படி இது மாதிரி எழுதினான் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவன் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டோம், ஒன்னா உட்கார்ந்துக்கிச்சு லோகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி எல்லாரும் ஸ்தாபிக்கணும். லோகத்துல நம்ம எதை எதை அனுபவிக்கிறோமோ அது அத்தனையும் நாம் வந்து ஸ்தாபிச்சாகணும். சாதாரணமா சொல்லிட்டாக்கா யாருக்குமே ஸ்ரத்த வராது. அது எப்படி எப்படின்னா அதை ஸ்தாபிக்கணுமோ அந்த மாதிரிலாம் ஸ்தாபிக்கணும், அந்த மாதிரிலாம் ஸ்தாபிக்கணும். அத எனக்கு வந்து அத மாதிரி நீங்க நம்ம எல்லாம் பண்ணணும்னு உட்காந்துட்டாலும், அதுல ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொன்றத்தை இருந்தாலும், அதுல இந்த பிரகஸ்பதின்றவருக்கு சார்வாக மதம் வந்துருச்சு, பதஞ்சலி மகரிஷிக்கு யோகத்தை பத்தி வந்துருச்சு, கபிலருக்கோ சாங்கியபக்ஷம், ஜெய்மினிக்கு கர்மாக்களை பத்தி, வியாசருக்கோ அற்புதமான வேதாந்தம் பரமாத்மா பத்தி, கௌதமர் லோகத்திற்கு பதார்த்தங்களை சொல்றேன், வைசேஷிகர் லோகத்தில் இருக்கிற பிரமாணங்களை சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை எடுத்துட்டாங்க, ஒவ்வொன்றத்தை எடுத்துட்டாலும் அப்ப என்ன எடுத்து இவா அத்தியனம் பண்ணவா, எல்லாரும் சாஸ்திரம் வாசிச்சவா, வேதத்தை சாட்சாத் கருத்துவா, அப்படி இருந்தா கூட எதை ஸ்தாபிக்கணுமோ அத எப்படி இருந்தாலும் ஸ்தாபிச்சுடுறது. உடனே வரக்கூடாது வேத விரோதமா இருக்கு, வேத விரோதம் அந்த வேதத்தையே அடிச்சுடுது. பெருமாள் விரோதமா சொல்றா அந்த பெருமாளையே கண்டனம் பண்றது,
எப்படி எப்படியாவது கண்டனம் பண்ணி அந்த நான் தான் எடுத்த இந்த தத்துவமே சரியான தத்துவம் அப்படின்னு ஸ்தாபிக்கணும். அதுல இறங்கிட்டாவா, அதுல இறங்கிட்டாவா, அந்த மாதிரி போனதுனால அவ வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த பிரகஸ்பதியானவர் இந்த சாஸ்திரத்தை ஸ்தாபிச்ச, அந்த சாஸ்திரத்தை ஸ்தாபிக்கிச்ச எது எது விரோதமா இருந்ததோ, அது என்னென்ன விரோதம் வந்தது, உபநிடதம் என்ன சொல்றது, தேகம் வேற ஆத்மா வேற அப்படின்றது, அதை கண்டனம் பண்ணிட்டேன். பெருமாள் ஒருத்தருக்கான் அவன் வேண்டவே வேண்டாம், யாகம் எல்லாம் பண்ணணும், பண்ணவே வேண்டாம், உடம்பு தானே ஆத்மா, இந்த உடம்பு அழிஞ்சிருச்சுன்னாக்க அங்க லோகம் நேரம் பாக்குறமான்னா பிரத்யட்சமே பிரமாணமா, நேர பாக்குறது தான் ஒத்துக்கணும், வேற எதையுமே ஒத்துக்க கூடாது, நேர பாக்குறது தான் ஒத்துக்கணும், நேர பார்த்துட்டு இருக்கோம் உடம்புதான், அதனால உடம்பே ஆத்மா, அந்த உடம்பே அழிஞ்சிருச்சுனாக்க வேற என்ன இருக்கு, நம்ம அனுபவிக்க வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை, அதனால வேற லோகமே இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லாததுனால இந்த தியாகம் பண்றது ஓம் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அது சொல்லிட்டு சொல்ற கடைசியில இந்த மாதிரி ஆட்டை வெட்டி போட்டு தியாகம் பண்ணினோம்னாக்க அந்த ஆடு சொர்க்கலோகம் போறதுன்றியே, அப்படியானாக்க உங்க அப்பாவையும் வெட்டி போட்டு யாகத்தை பண்ணு, உங்க அப்பாவும் சொர்க்கத்துக்கு போட்டோம் அப்படின்னு சார்வாகம் சொல்றோம். அதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம், வேதம் சொல்லித்து ஆட்டை வெட்டி போட்டு பண்ணிடுவோம். அது மாதிரி வேதம் வந்து உங்க அப்பாவையும் வெட்டி போடுறோம்னு சொன்னாக்கா நாங்க வெட்டி போட்டுடுறோம் அப்படின்றோம். அது மாதிரி இந்த மாதிரி தேகாத்மவாதத்துக்கு என்ன என்ன விரோதம் வந்ததோ, எவ்வளவு பெரிய பண்டிதராக இருந்தா அத்தியனம் பண்ணா என்ன, அந்த தத்துவத்தை ஸ்தாபிக்கணும், அதுக்கோதான் அவர் அப்படி பண்ணினார். அதே மாதிரியாக பாருங்க, அதே மாதிரி இந்த ஜெய்மினி மகர்ஷி கர்மா விடத்தார், அவர் என்ன பண்ணார், பெருமாளை பத்தி சொல்லவே இல்லை, பெருமாளை பத்தி பேசவே இல்லை. எனக்கு கர்மாவை பத்தி சொல்லணும், கர்மம் கர்மா பிரதானம், அதுலயே நான் போறேன் அப்படின்னுட்டு கர்மாவையே பிரதானமா சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு மகர்ஷி வரார், லோகம்தான் முக்கியம், இன்னொரு மகர்ஷி வரார், அவர் என்ன சொன்ன, இந்த பிரகிருதி தான் முக்கியம், இந்த பிரகிருதி பிரகிருதி சௌந்தரியத்தை பார்த்து அனுபவிக்கணும், பிரகிருதி சௌந்தரியம். இன்னைக்கு ஒரு நிறைய பயிர் பச்சை பச்சைன்னு அழக பயிர் விளைஞ்சிருக்கு, அதை போட்டு ஒருத்தன் எழுதுறான், பங்களாவது சௌகரியமாவது, இந்த மாதிரி பயிரெல்லாம் விளையிற இடத்துல ஒரு சின்ன குடிசையை போட்டுண்டு அங்க சுகமா இருந்தா போறதா ஜீவனம், ஏன்னா பிரகிருதி சௌந்தர்யம் அவ்வளவு அழகா இருக்கும். உங்களை வாழ்ந்தா நீங்க எல்லாம் பூரி பக்கம்லாம் போயிருக்கீங்களான்னு தெரியல, ஒரிசா பக்கம், எனக்கு ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் ஒரிசா பக்கம் போயிருந்தேன், பூரி போயிட்டு அங்கேருந்து வாரணாசி போனேன், ட்ரெயின்ல போறேன், 2 ஸ்டேஷன் வருது, 3வது ஸ்டேஷன் வரத்துக்குள்ள பெரிய ஒரு ஆறு வருது, நதி ஒரு பிரிட்ஜு, நதியில நிறைய ஜலம் வரும், எங்க பார்த்தாலும் நதி சமர்த்தி, கோ சமர்த்தி, பயிர் சசிய சமர்த்தி, இப்படி அழகா இருக்கு. அந்த பிரகிருதி சௌந்தரியத்தை பார்த்து அனுபவிக்கிற பாருங்கோ, அதுக்கு சுகம் ஏதாவது உண்டா, அதுக்கு சுகம் கிடையாது, ஏன்னா பிரகிருதி சௌந்தரியன்றது சாமான்யமானது இல்லை, அதனால அதுவே போருமே லோகத்துல இப்படி ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு விஷயத்தை இந்த மாதிரி ஸ்தாபிக்கிறார், ஒவ்வொருத்தரும் ஸ்தாபிக்கிறார், ஒவ்வொருத்தரும் ஸ்தாபிக்கிறார். இப்படி ஸ்தாபிக்கிற இந்த மாதிரி கற்பிச்சுட்டார். மற்றபடி பிரகஸ்பதியானவர் அவர் போய் வேத விரோதமா எழுதுகிறார், அல்லது அவர் வந்து நம்மள நம்ம மதத்தை கண்டிப்பேரார், தேகத்தை ஆத்மாவா ஒத்துப்பேரா, அவர் இவ்வளவு யாகம் பண்ணி வச்சிருக்க, அதனால அவர் அப்படி பண்ணினாலும் அவரை நம்ம போட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் இந்த நினைச்சபடி இது பண்ணணும்,
ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒண்ணு உண்டு. ஸ்நானாங்க தர்ப்பணத்துல சீதா மட்டு எல்லாம் திருமணம் சொன்னே ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணுவோம். அது சொல்லச்ச முதல்ல தேவதைகளுக்கு உபவீதமா பண்ணணும். அதாவது பிரம்மா தாய தேவா தாம் தேவாம் சத்தியாமி, தாம் தேவாம் சத்தியாமி, சர்வ தேவகணாம் சத்தியாமி, சத்யபத்னி தத்யாமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூர்ணம் மாலையா போடுவோம். மாலையா போட்டுண்டு கிருஷ்ண திரிபாய நாயதிரியா ஏ ரிஷயா தான் ரிஷிம் சத்தியாமின்னு ரிஷி தர்ப்பணம் உண்டு. அது முடிஞ்ச உடனே பிராச்சீனாதமா போட்டுண்டு வந்து இது அக்னிகவியாதியாக அங்கி அங்கி அங்கிர ஆங்கிர பகுதியாக அக்னிகவியாதியாக ஏ ரிஷய தான் ரிஷின் சப் ஏ பிதர தான் பித்ரோன் சத்தியாம். முதல்ல தேவதைகள், அதன் பிறகு ரிஷிகள், அதன் பிறகு பித்ரு தர்ப்பணம். நித்தியப்படி பண்ணணும். இது வந்து அப்பா இருக்கிறவா இல்லாதவா எல்லாருக்குமே இது உண்டு. எல்லாருக்கும் அந்த ஸ்நானாங்க தர்ப்பணம் உண்டது. அக்னிகவியாதியாக சோமஸ்பிதருமான் சோமஸ்பிதருமான் யமோங்கிரஸ்மான் அக்னிகவியாதியாக ஏ பிதரான்னு சொல்லி பண்ணணும். அமனியா சுவாமி இந்த நாள் பார்க்கணும். அமனியா சுவாமி இந்த அங்கிரஸ் இருக்காரு, இவர் ரிஷிகள் வர்க்கத்திலேயும் வருவார், அதே மாதிரியாக பித்ருக்கள் வர்க்கத்திலேயும் வருவார், இவர் ரெண்டுத்திலையும் வந்துடுவார். இவர் அவ்வளோ வஸ்தி இந்த அங்கிரஸ் மகரிஷின்றவர். அதனால ரொம்ப சுவாரஸ்யம், அவ்வளோ வசந்தவர் இந்த அங்கிரஸ் மகரிஷி. அவர் போய் வேத விருத்தமான தத்துவத்தை சொல்றதுன்னா எவ்வளவு தவறு, அது கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இதுதான், இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை நிரூபிக்கணும். அப்பதான் இந்த லோகத்துல எல்லாத்தையும் நம்ம எல்லாமே நமக்கு உண்டு. நமக்கு பிரகிருதி வேணாமா? இந்த தேகம் வேண்டாமா? எது நமக்கு வேண்டாம்? லோகத்துல எல்லாமே நமக்கு வேணுமாச்சு. லோகத்துல பதார்த்தங்கள் பார்க்கிறோம், பிரமாணங்களை பார்க்கிறோம், பிரகிருதியை பார்க்கிறோம், யோகாசனம் பண்றோம். அதே மாதிரியாக இந்த உடம்பை நம்ம போஷிக்கிறோம், மாதிரி கர்மாக்களை நட்டிக்கிறோம். எல்லா ரிஷிகளும் ஸ்தாபித்த எல்லா விஷயத்தையும் தாரமா எடுத்துட்டு அது அத்தனையும் வியாசர் பண்ணின, வியாசர் பண்ணின பிரம்மகாண்ட இருக்கு பாருங்கோ வேதாந்தம், அதுல போய் சேர்த்து விட்டுருவோம். பிரகிருதி பெருமாள் தன்மைக்கிறது, தேகம் பெருமாள் தன்மைக்கிறது, அதே மாதிரியாக இந்த கர்மாக்கள் இருக்கே அவைகளும் அதில் அன்வைக்கிறது, பதார்த்தங்கள்லாம் அன்வைக்கிறது, இப்படி பிரமாணங்கள்லாம் அன்வைக்கிறது. பெருமானுக்கே பிரமாணம் பேர். அதனால எல்லாமே பிரம்மன்ட்ட அன்வைக்கிறது. அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கோசரம் அவர் சொன்ன. அது கூட இந்த மாதிரி ஆசுர பிரகதிகள்லாம் தேகத்தை சென்று ஆனந்தம் தருவார், அதுக்கோசரம் அவர் சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்றாரு, பெருமானே புத்த மதமா புத்த மதத்தை இதை பண்ணினார். பெருமா எப்படி பண்ண? தானே புத்த அவதார போன இது அதிகாரத்தில் பார்த்தோம். சமுதாய அதிகாரத்தில் கேள்வி கண்டாரோ பாஞ்சராத்திரத்திலாம் சொல்லப்பட்டிருக்குது, மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்குது, பெருமானே புத்தராக அவதரித்தார். ஏன் அப்படின்னாக்கா மோகன சாஸ்திரம் பண்ணணும், ஜனங்கள் எல்லாம் மோகிக்கு இருக்கணும், அதுக்கோசரம் பெருமாள் அவதரித்தார். அதனால இதுவும் அப்படிதான். அது அது மாத்திரம் இல்லை, உங்களுக்குலாம் தெரியும் அபிஞான சகுந்தலம் சகுந்தலா பரதன், பரதன் வந்து சகுந்தலைக்கு பிறந்தவன், துஷ்யந்தன் வந்து சகுந்தலைய காதலிக்கிறான் எல்லாம் சொல்றோம். அந்த கண்ணருடைய ஆசிரமத்தில் இப்போ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கோம். மகாபாரதம் வருது, அதுல அந்த கண்ணருடைய ஆசிரமத்தில் நிறைய யோகிகள் இருந்தார். ஆனா நிறைய பேர் சிரேஷ்டமான புத்தியை உடையவா, அவன்லாம் என்ன பண்ணா தெரியுமோ இல்லையது, அவன் தேகாத்மவாதம் பண்றாளாம், லோகாயிரிகளா இருந்தாலும் தேகாத்மவாதம், தேகாத்மவாதம் பண்றதுன்றது எல்லா காலத்திலும் இருந்துருக்கு. அதாவது என்ன அர்த்தம், நாஸ்திகவாதம், நாஸ்திகவாதம். நமக்கு ஸ்ரீமத் ராமாயணம் நம்ம சேவிக்கிறோம். அயோத்தியா காண்டத்துல பரதன் தன்னுடைய இவாள்லாம் இருக்காளே ரித்விகர்கள் ரிஷிகள்லாம் இருக்காளுடைய ஆஸ்தானத்துல அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வரதாரவன் ராமனை திரும்ப எப்படியாவது எழுந்துள்ள பண்ணிடணும் அப்படின்னு அழிச்சின்னு போச்ச வியாபாரி அரிசி. வியாபாரி என்ன பண்றாருனாக்கா தேகாத்மவாதம் பண்றாரு, அப்பாவது அம்மாவாவது இல்லை நான் பித்ருவாக்கிய பரிபாலனை பண்றேன்னு சொன்னேன் திருமாள்.
அதுக்கு வியாபாரம் கரியாசம் பண்றாரு. இந்த உடம்பு போயிடுச்சுனாக்கா யாருமே இல்லையே, அப்பாவாவது அம்மாவாவது, சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை எதுவுமே இல்லை. அதனால அப்ப எப்படின்னா சொல்லிட்டு லோகாயிருக்கவாதம் நாஸ்திகவாதத்தை பண்றாரு. எப்படிலாம் நாஸ்திகவாதங்கள்லாம் நிறைய நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை சொன்னாலும் அவரே கடைசியில் வியாபாரி கடைசியிலும் முடிக்கிறார். கண்ணாவனும் ராமன் வைக்கிறார், நீ எல்லாம் எங்களுக்கு எல்லாம் குலகுருக்களா இருக்கீங்கோ, புரோகிதாளா இருக்கீங்கோ, நீங்களாம் இப்படி சொல்லலாமா, நீங்களாம் எப்பேற்பட்ட ரிஷிகள், எப்பேற்பட்ட வேதாந்தர்கள், பிரம்மவித்துக்கள், நீங்களாம் இது மாதிரி பேசலாமா, நீங்களே இது மாதிரி பேசுவீங்களே அப்படின்னு விட்டு வைக்கிறார் பெருமாள். அந்த சமயத்துல வியாபாரி முடிக்கிறார், தவறு நீ எப்படியாவது அயோத்திக்கு தெரியுமா சொன்னோம், அதுக்கோசம் நான் அஸ்திவாதம் நான் பேசினேன், தேகாத்மவாதம் அதிதானம் பண்ணினேன், மற்றபடி நான் வந்து அவன் பேசணும்னா அப்படின்னு வியாபாரி சொல்றாரு. அங்கேயே சிவத்து ராமாயணத்துல அயோத்தியா கண்டத்துல அமர் இருக்கு. இந்த மாதிரி மகாபாரதத்துல கண்வருடைய ஆசிரமம் பெரிய மகர்ஷி, அவர் உருதுர இருந்தவர், அதாவது கல்யாணம் பண்ணிக்காதவர், அப்படிப்பட்ட உருதுர இருந்தா இருக்கக்கூடியவர் கண்வர், அப்படிப்பட்ட பெரிய மகாத்மா, அவருடைய ஆசிரமத்துல எல்லாரும் மாதிரி இருந்தா. அங்க லோகாதிகவாதம் தேகாத்மவாதம் சொன்னவாள்லாம் நிறைய பேர் இருந்தா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இந்த பாரதத்துல இது மாதிரிலாம் இருக்கே, அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பசுபதி இருக்காரு, இவர் மோகதாஸ்தரங்கள் எல்லாம் பண்ற, மோகதாஸ்தரங்கள் பண்ற காரணம் எல்லாமே என்ன அப்படின்னு, ஆசுர பிரகிருதிகளை மயக்கணும், மோகிக்க வைக்கணும், ஆசுர பிரகிருதிகள் எல்லாரும் கீழே உணர்ந்துடணும், அதுக்கு எப்படியாவது இவாழ்ந்து பண்ணணும், இவாழலாம் ஏமாத்தணும். அது மாதிரி விப்ரலம்பன் பேர் இருக்கு, விப்ரலம்பன்றது அதாவது ஒரு குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன், குழந்தை பால் சாப்பிட்டு அது சாப்பிடணும் சாப்பிட மாட்டேன், அந்த சமயத்துல இவரு நீ சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த சந்தனம் ஒண்ணு பிடிச்சி கையில் கொடுக்குறேன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவது அங்க போய் தான். ஆனா எதுக்கு குழந்தை சாப்பிடணும், அதனால ஒண்ணு விரோதம் வரல, உணர்ந்து சாப்பிடுவது குழந்தை கேட்கறது எனக்கு நிறைய தலைமையில் வளர்ந்தோம் பால் சாப்பிடு தலைமையில் வளர்ந்தோம் அப்படின்ற தாயார் உடனே அதுவும் நம்பின்னு சாப்பிடுது, பால் சாப்பிடுறதும் தலைமையில் வளர்த்துக்கும் இது இல்லை, ஆனாலும் சொல்லித்தராங்க இது பொய்யோ நல்லது உண்மையோ, பொய்யோ உண்மையோ அங்க குழந்தை சாப்பிட்டா போதும், இது ஹிதைஷியா பண்றது அதனால ஏமாத்துறது தோஷம் இல்லை. ஆனால் இங்கே வள ஆசுர பிரகிருதிகள் அவள் எவ்வளவு கூட தப்பு அதிகமா பண்றாளோ அவ்வளவு கூட கீழே தள்ளிண்டே இருக்கணும், இப்படி கீழே தள்ளிண்டே இருந்தோம்னாக்க அதுக்கு வேணும் என்னது என்ன, அவளை மோகிக்க வைக்கணும், மோகிக்க வச்சு அவளெல்லாம் மகைக்கு இன்னும் தப்பு பண்ண வச்சு கருது ஒரேடியா தள்ளிவிடு அழிச்சு விடு, அப்படி எவ்வளவு கூட அவ பாவம் பண்றாளோ அவ்வளவு கூட அதர்மம் தவிர்த்துவாங்க, அதர்மம் தவிர்த்தவங்க தவிர்த்துவாங்க பெருமாள் அவதாரம் பண்ணி சமாதானம் பண்ணுவேன், அதுக்குதான் எடுத்தவங்க சின்ன சின்ன தப்புகளும் அடிக்க முடியாது, எவ்வளவு கூட நிறைய தப்பு பண்றாலும் சேர்த்து வச்சு அடிக்கும் அதுக்குதான் அது. அதனால அரசு நன்று கொள்ளலாம் தெய்வம் நின்று கொள்ளணும் சொல்றாலும் இதுதான் அது, இதானவா பார்த்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணிப்போம், எல்லாத்தையும் கணக்கு பண்ணிப்போம், இதை போட்டிருந்தா வந்து நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரையும் நம்ம ஆடின்னு இருப்போம், உடம்புல தெம்பு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்பதான் அசந்து உட்காரும், அந்த சமயத்துல பெருமாள் ஆடாத நம்மளை ஆட்டி வைக்க ஆரம்பிப்ப ஆடின் இருந்தோம் திமிரு குடிச்சு எல்லாம் கடைசியில அந்த திமிரெல்லாம் போய் அடங்கின உடனே பெருமாள் அந்த திமிர்கள்லாம் சேர்த்து வச்சு போகாரு, இந்த மாதிரிதான் மோகித்து போய் அழிஞ்சு போகுது. பெருமாள் சொல்றது ஷிபாம் எதஸ்தரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோகிஷு, ஏற்கனவே சுதாயம் என்று வந்தது அவசர பிரகிருதிகள் அதுல நான் உங்களெல்லாம் புறக்க வச்சிருவேன் ஜாகிரத அப்படிங்கிறது, அந்த மாதிரியாக இதுக்குதான் ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தை வச்சுட்டுதான் இவன் சொல்லி கொடுக்குறா இந்த மாதிரி மோகசாஸ்திரங்கள்லாம் பண்றா. அதனாலதான் சிவனும் இந்த மாதிரி மோகசாஸ்திரங்கள்ல எம்பெருமான் அனுகிரகத்தி எம்பெருமானுடைய நியமனத்தினால இதெல்லாம் பண்ணி அதனால தவறாவே சொல்ல வேண்டாம், அது தவறே இல்லை, ஏன்னா ஆசுர பிரகிருதியில மோகிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாரு.
அதனால இது பொருந்திதான் இருக்கு. ஆகவே நீங்க வந்து இது இவர் வந்து விஷ்ணு பக்தராச்சு இவர் சொல்றது எல்லாம் சரி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இங்க சொல்ற. இப்ப பாருங்க பிரஜாபத்யேஹி வாக்கியே பிரகடம் உபனிஷத்து பிராஹ தேகாத்மவாதம் சக்ரே லோகாயதம் தது சுரகுரு பஜன் மோகனத்வம் முகுந்தம் கண்வஸ்தானே ச லோகாயதிக பரிபிரடா பாரதேபி பிரகீதா கார்யாஸ்தோ விப்ரலம்பர தரிய பசுபதே தத்வதேவோபன்ன ராஜாபத்யேஹி வாக்கியே பிரஜாபதி வாக்கியம் தஹர வித்யா சேஷம் சாந்தோக்கிய உபநிடத்துல எட்டாவது அத்தியாயத்துல தஹர வித்யம் இருக்கு. அந்த தஹர வித்யில அது ஆரம்பம் என்னது அது எதிரம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்மின் இருந்த தவன் வேஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் முடிச்சிருக்குங்க. அந்த இதுல இந்திரன் அதுக்கு சேஷமா இருக்குது. சேஷமா இங்க வந்து பிரஜாபதி வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அதுல இந்திரன் விரோச்சன் இந்திரன் சுரதேவதி அதாவது தேவதைகளுக்கு அதிபதி அதே அசுரனோ அசுரர்களுக்கு அதிபதி விரோச்சன் இவா ரெண்டு பேரும் பிரஜாபதி கிட்ட போய் துவச்சிக்கிறார். அப்ப சொல்லச்ச இவர் என்ன பண்ணாக்க அந்த உபரணத்துல தேகாத்மவாத்து சொல்லி கொடுத்தார். தேகமே ஆத்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆத்மா அப்படின்னு உபதேசிச்சார். உண்மையிலேயே அதே பிரஜாபதி தான் இந்திரனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். ரெண்டு பேருக்கும் ஆரம்பிச்சார். தேகாத்மவாத்து தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு அவன் போயிடலாம் தேகமே போயிட்டு. ஆனால் இந்திரனும் சுற்றி இல்லாம கேட்டு தேவரான் மேல 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 கேட்க அவனுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் உபதேசிக்கிற எல்லாத்தையும் உபதேசிக்கிற இப்படி உபதேசத்தினால இந்த பிரஜாபதி சொன்னது கூட அப்ப தப்புன்னு ஆயிடும். உபனிஷத்தே சொல்லி கொடுத்த தேகாத்மவாதம் அதனால அது பிரமாணம் ஆயிடுமா? தேகாத்மவாதம் பிரமாணம் அல்ல, அது பிரமாணம் இல்லை. ஆனால் தேகாத்மவாதத்தை சொல்ற கேட்டீங்க. தேகாத்மாவத்தையும் சொல்லி அதன் பிறகு ஆத்மஸ்வரூபத்தையும் சொல்ற ஜீவாத்மா எப்படி இருப்பான் அதையும் சொல்லி பரமாத்மாவையும் வர்ணிச்சு கடைசியில எல்லாத்தையும் சமன்வயப்படுத்துறது அந்த வித்தியில இருக்கு. அப்படி இருக்கிற பிரஜாபதியே தேகாத்மாவத்தை சொல்லிருக்கேன் ஆகிறதுனால அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டுமே. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் அவசர பிரகதிகளை மயக்கிறது. அதுக்கோசரம் தான் சொன்னேன். அதே மாதிரி ராஜாபத்தியே வாக்கியே பிரகடம் உபனிடத்து பிராக தேகாத்மவாதம் பிரகடம் உபனிடத்து பிராக பிரகடம்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை சொல்லிடுச்சு, ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு, பிரசித்தமா சொல்லிடுச்சது, உபனிடத்தே சொல்லிடுச்சு, சாந்தோக உபனிடத்தே சொல்லிடுச்சது. அதே மாதிரியே இது பிரசித்தமா இருக்குது. அதே மாதிரியே தத்து லோகாயுதம் பிரசித்தமான சார்வாக மதம் லோகாயுத மதம். லோகாயுத மதம்னாக்கா என்ன அர்த்தம்? அதுவும் தேகாத்மான்னு சொல்றோம். ரணம் கிருத்வா கிருதம் பிபேத் அப்படிங்கிறாள். கடன் வாங்கியாவது நெய்ய சாத்துவோம், உடம்பு நல்லா இருக்கும், உடம்புக்கு எவ்வளவு சுகமோ அதை பார்த்துக்கணும். நிறைய நெய் சாப்பிடும், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், இது சுகம். அதே மாதிரி நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த அனுபவங்கள் இந்த மாதிரி லோகத்துல எதை எதெல்லாம் அனுபவிக்கணும்னா இந்த உடம்பை வச்சுட்டு அதெல்லாம் அனுபவிக்கணும்னா மோட்சமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இது பிரசித்தம், அது பிரசித்தமானது. அது லோகாயுதம் சுரகுருவே அவரோ எப்படிப்பட்டவர் பிரகஸ்பதி அப்படின்னாக்கா சர்வ வித்யாதிகாரம், சர்வ வித்யாதிகாரிகள் அனைத்து வேதங்களையும் அத்தியனம் பண்ணவர், எல்லாத்தையும் சாட்சாத்கரிச்சவர். அவருக்கு தெரியாதே கிடையாது. குரு பகவானே பேர் அவருக்கு. நம்ம சொல்லவே வியாழக்கிழமை பிரகஸ்பதி வாசனம் கீஷ்பதி அப்படின்னு சொன்னோம்.
அந்த மாதிரி இருக்கிறவர் ரகசியம். அப்படி இருக்கச்ச அவரே லோகாயத்தின் சொல்றேன் அவர் அதை எப்படி ஒத்துக்கணும். அதனால ஆனா சுரகுருவே சொல்றேன் இது இரண்டாவது உதாரணம். மூணாவது முகுந்த முகுந்தா மோகனத்துவம் அவஜன் முகுந்த நிபரமான அவனே அதாவது முஞ்ச புஞ்ச ததாதீதி முகுந்த அப்படின்னு சொல்றோம். மோட்சத்தையும் கொடுப்பேன் சுகத்தையும் கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய பகவானே என்ன பண்ண தெரியுமோ மோகனத்துவம் அவஜன் புத்தனா மாறினோம் புத்தனா அவதரிச்சு தான் மோகிச்சதா மாதிரி காமிச்சுட்டு அதாவது எனக்கு ஞானம் வந்து அந்த மாதிரி காமிச்சுட்டு எல்லாருக்கும் அபத்தம சூன்யவாதத்தை உபதேசிச்சுட்டான். இப்படி சூன்யவாதத்தை எம்பெருமானையே உபதேசிக்கிறான்னாக்கா எவ்வளவு தவறானது அது. ஆனா அதுவும் ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாம அவ வந்து இது மாதிரி உபதேசிக்க மாட்டா காரணம் இல்லாம உபதேசிக்கவே மாட்டா. ஏ கஜேந்திர மோட்ச ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்கராக்கிரம்பே கரிந்தே முகலித நயனே மூட மூலே சென்னே நாகம் 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 நவதி தாதிருஷோ மாதிருஷேஷு இத்யேவம் சக்தஹஸ்தே சபதி சுரகணே பாவசூன்யே சமஸ்தே மூலம் யத்ரா சுராசி சதிஷது பகவான் மங்களம் சம்பதம் மகான்னு அடாவது ஒரு மாதம் இருக்கு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நித்தியபடி காட்டா எழுந்திருக்கிச்ச இந்த ஸ்லோகத்தை வந்து இது மனம் சிரிக்கணும் சரிக்கணும் என்ன இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து பாருங்க பாவம் சூன்யே சமஸ்தே பாவம் என்ன இருக்கிறது எல்லாமே சூன்யமாயிடுச்சு சமஸ்தமும் சூன்யமாயிடுச்சு அப்படின்னா சூன்யமாயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாம் போகல. அது என்ன பண்றான் ஒரு தாயார் பிறந்துச்சுட்டா அவங்க அம்மா போயிட்டா அம்மா தோட்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மா போயிட்டான் ஒண்ணு ஜீவனமே சூன்யமா போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் சூன்யமாக பௌத்தம் சொல்ல சூன்யம் அது மாதிரி என்ன அர்த்தம் அந்த தாயார் போயிட்டான்னாக்கா தங்க தகப்பனார் போயிட்டா அந்த இருப்பிடத்தை அந்த அந்த பெற்றிடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது அந்த இடத்த நிரப்ப நிரப்பி வைக்கிறது யாரும் கிடையாது அதுதான் திருவள்ளுவர். அதனால இந்த மாதிரியாக சூன்யவாதத்தெல்லாம் பெருமாள் வந்து உபதேசிச்சுட்டு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அதுக்கு முழுக்க 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 லோகத்துக்கு சூன்யம்லாம் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ காரணமா உபதேசிச்ச பெருமாள். அதனால முகுந்த மோகனத்துவம் அபஜன் மோகனத்துவம் கர்மஸ்தானிச்சு கண்மனுடைய அவசரம் வச்சிருக்கிறேன் கர்மஸ்தானிச்சு லோகா எதிக பரிபீடாக லோகா இருக்கே அதை ஏத்துண்டு வாழலாம் அதாவது பரிபீடான ரொம்ப சிரேஷ்டான்னு நினைக்கும் அந்த தேகாத்மவாதத்தை சொல்றதுல மகா சிரேஷ்டான வாழும் அந்த மாதிரி பாரதேபி பிரகீதா கண்ணனுடைய ஆசிரமத்துல இந்த மாதிரிலாம் வழியா இருந்தா அப்படின்னு பாரதத்துல கூட பிரதிபாதிக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவங்க எல்லாம் என்ன அர்த்தம்னாக்க கண்ணரோ பெரிய மனுஷி பிரம்மத்தவர் அவர்கிட்ட சிஷ்யாடா இருக்கிற வாழ்லாம் இந்த மாதிரி மோசமா இருப்பதா அவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான் ஏதோ ஒரு காரணத்தை சொன்னா வழியா இருந்தா அந்த காரணம் என்ன அப்படின்னாக்க ஆசுர பிரகதி என்ன இருக்கா இல்லையா அவன் எல்லாம் மோகிக்கணும் அந்த ஒரே ஒரு காரணம் தான் அது கூட எம்பெருமான் நமக்கு வைக்கலாம் இந்த மாதிரியாக நீ பண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி சொன்னதுனால அந்த ஆசுர பிரகிருதிகள் எல்லாம் வஞ்சம் வஞ்சிக்கணும் பெருமான் அவன் புருஷன் புருஷோத்தரன் நாமெல்லாம் புருஷர் நித்யாலாம் புருஷோத்தராள் எம்பெருமானோ புருஷோத்தமன் புருஷோத்தமனான பகவான் மோகையும் அவதாரத்தில் இருக்கிறார் இந்த அமிர்தத்துல அந்த அசுர பிரகதிகளுக்கு எல்லாம் போயிடக்கூடாது. அதுக்கோசம் உம்பளையா மருந்தேன் அவ்வளவு அழகா இருக்கேன் அந்த அழகு சாமான்யமான அழகு இல்லையா கடைசியில சிவன் வந்து கேட்டேன் மோகினி யதார்த்தத்தை தெரிவிக்கணும்னு ஆசையா இருக்கு வேண்டவே வேண்டாம் மோகினி யதார்த்தத்தை பார்த்து அத்தனை பேரும் மோகிச்சு போயிடுவார் அது வந்ததுன்னாக்க உங்களால வாழ முடியாது உங்களால வாழ முடியாது
ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால வேண்டாம் கேட்கவே இல்லையோ. கடைசியில பெருமாள் எடுத்துட்ட மகன்தான் பார்த்த உடனே அடக்க முடியலையா காமத்தேவனால. அந்த மாதிரி அடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு அழகு திரிவேஷமே போட்டு பெருமாள். ஏன் அசுரால வஞ்சிக்கணும், வஞ்சனம் பண்ணணும், ஏமாற்றணும். ஏன்னா அவளுக்கு கணக்க அந்த அமிர்தம் கிடைச்சிருச்சுன்னாக்கா நம்மளெல்லாம் வந்து படுத்த ஆரம்பிச்சுடுவா, சாதுக்களை படிச்சுடுவா. அது கூட அதனால ஆதுர பிரகதிகளை படிச்சுட்டுணும், அவளை மயக்கப்படணும். அதுக்கோசம் காரியார்த்தோ விப்ரலம்பா, வஞ்சனம் பண்றதுன்றது ஏதோ ஒரு காரியம். ஆதுர பிரகதிகள்லாம் வஞ்சிக்கணும். அதுக்கோசரம் தான் இத்தனையும் இவ்வளோ உதாரணங்கள். பழிய அதே மாதிரியாகவே பசுபதேகி சத்வதேவ உபப்பிரண்டம். இங்க கூட பசுபதி சொன்ன பசுபத மதம் சைவ மதம் அதுவும் இந்த மாதிரியே பொருந்தி இருக்கும். இதனால இதை வந்து இப்படி சொன்னதெல்லாம் தவறு அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். இது காரணமாதான் அவர் பரம பக்தர் தான். பரம பக்தரா இருந்தா கூட அவர் இந்த மாதிரி வந்திக்கிறார். இப்படி வந்திக்கிறதுனால அந்த ஆசுர பிரகதியில வந்திக்கிறதுக்கோசரம் எம்பெருமானால் நியமிக்கப்பட்டவர். அப்படி நியமிக்கப்பட்டதுனால முதல் சோத்து சொன்னோம் ஆதிஷ்டோ கேடதந்திரம் நிஜம் அகுந்ததா தன்ன திஷ்டோ உபதேசம். எம்பெருமானால தேவையின் ஆதிஷ்டம் ஆதேசிக்கப்பட்டவன், உத்தரவிடப்பட்டவன், நியமிக்கப்பட்டவன். அதனால இந்த சிவனானவன் இந்த மாதிரி இந்த மோகன சாஸ்திரத்தை பண்ணிடுவான். அதனால ஆதுர பிரிவுகள் நமக்கெல்லாம் அது இல்லை. நம்மெல்லாம் சாத்திக பிரகதிகள், சாத்திக அரசன் தேவையில்லை. தாமச பிரகதிகள் பிரம்மா சொன்னதெல்லாம் ராஜச பிரகதிகள் திட்டம். இதே எந்திரமான் சொன்ன அற்புதமான கீதை, அவருடைய அம்சாவதாரமான யாசர் சொன்ன வேதாந்த சூத்திரங்கள், இதெல்லாம் நமக்கோசரம். அந்த பாஞ்சராஸ்திரம் இவைகள்லாம் நமக்கோசரமே சொல்லப்பட்டது. ஏன்னா நாம் எல்லாம் சாத்திகப்படுது. அதனால அந்த பசுபதி பதமானது ஏற்றுக்கொள்ளப்படவே கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அழகா சுவாமி வந்து உதாரணங்கள் எல்லாம் காணும். எத்தனை உதாரணங்கள் பார்க்கணும், அனைத்து உதாரணங்களும் பார்க்கணும். இதுல என்னென்ன நம்மளாம் பாரதமெல்லாம் படிச்சது இல்லை, அங்கங்க ஏதோ கதை தெரியும் அவங்கதான். ஆனா இத மாதிரி கண்ணனுடைய ஆசிரமத்துல இப்படி இருந்தா அப்படின்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் இங்க இருக்குது. அதே மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பிரகஸ்பதின்றவர் சார்வாகம் வந்து ஸ்தாபிச்சுட்ட அப்படின்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே அவர் அதை ஸ்தாபிக்கிறது ஏதோ ஒரு காரணமா தான் அப்படிங்கிறது இதெல்லாம் சேமிச்சு தான் தெரியுது. அதனால இதே இங்க சாய்ச்ச அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்புகிறது. இப்ப பாருங்க சத்தியேகி வாக்கியே பிரகடம் உபனிஷத்து பிராக தேகாத்மவாதம் சக்கிரேனோகாயதம் தது சுரகுருதவன் மோகனத்வம் முகுந்தா கண்ணஸ்தானே ச லோகாயதிக பரிபிரடாஹ பாரதேபி பிரகீதாஹ காரியார்த்தோ விப்ரலம்பஹ ததிக பசுபதே சத்தவேவோ ஜபத்னஹ கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.